2022 ஆஸ்கார் செரமோனியில் நம்ம ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் மூவிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மூவியில் நம்ம ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் டைம் ரிவர்ஸ் பண்ணுவார், டைம் ரிவர்ஸ் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் அண்டோ பண்ணுவார். அந்த சீன் தான் பெஸ்ட்டு சீர் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஸ்கார்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் கழித்து இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. ட்விட்டரில் நிறைய ஆட்டோமேட் பாட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆஸ்காரில் ஓட் பண்ணியிருக்கு. இந்த ஜஸ்டிஸ் லீக் மூவியை செலக்ட் பண்ண சொல்லி அந்த மூவி தான் வின் பண்ணணுன்றதுக்காக பிளான் பண்ணி இந்த அக்கௌண்ட்ஸ் மூலமாக ஃபேக்கான ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு டூல் மூலமாக அனலைஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஜஸ்டிஸ் லீக் மூவிக்காக ட்விட்டரில் வந்த ஓட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்குது, நிறைய அக்கௌண்ட்ஸை பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேக்ட் என்ன தெரியுமா, உண்மையாகவே இந்த அவார்டுக்கு நிறைய ஆன்லைன் ஓட்டிங் தான் வந்தது, அதுவும் ட்விட்டரில் ஹேஷ்டேக் மூலமாக நிறைய ஆன்லைன் ஓட்டிங் தான் வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்தை இப்போ கிளப்பி விட்டுட்ருக்காங்க. ஸோ தி அகாடமி பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் லீக் மூவிக்காக ஓட் பண்ண எல்லா ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம். அதில் நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்காங்க. இப்போது நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் நிறைய அக்கௌண்ட்ஸை பேன் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் பாட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். ஆக்சுவலாக இந்த ஸ்னைடர் கட் மூவியே எப்படி தெரியுமா வந்தது, இந்த மூவி வர பிளான்லேயே இல்லை. ஜோஸ் வீடனோட அந்த ஜஸ்டிஸ் லீக் மூவியோட விட்டுட்டாங்க, அடுத்து வந்து ஜாக் ஸ்னைடரோட கட்டை எடுத்துகிட்டு வர பிளானில் யாருமே இல்லை. நம்ம டிசி ஃபேன்ஸ் தான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணி அடித்து பிடிச்சி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே ஜாக் ஸ்னைடரோட ஃபேன்ஸ் ப்ளஸ் டிசி யூனிவர்ஸோட ஃபேன்ஸ் தான். இப்போ அதையே ஒரு பாயிண்ட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மூவிக்காக ஓட் பண்ண டிசி ஃபேன்ஸ் தான் ஃபேக் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி ட்விட்டரில் இந்த அவார்டுக்காக ஃபேக்கான ஓட்டிங்கை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பழியை தூக்கி போடுறாங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடர் கிளப்பி விட்ட பொருளி தான், இன்னும் இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. தி அகாடமி இதை கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இது உண்மையான நியூஸ். எனக்கு இதில் பெருசாக எதுவும் ஐடியா இல்லைங்க. ட்விட்டர் நான் அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், இன்ஸ்டாகிராமே நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது ட்விட்டரில் இப்படிலாம் பண்ணலாமா, இந்தமாரி ஆட்டோமேட்டிவ் பாட்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், இந்த ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் மூவி ஒரு வர்த்தான மூவி தான். அதுலேயும் நம்ம ஃப்ளாஷ் டைம் ரிவர்ஸ் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுற அந்த சீன் ஒர்த்லேயும் வேறு லெவல் ஒர்த்தான சீன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சீனுக்கு இந்த பெஸ்ட்டு சேர் மூமெண்ட் அப்படிங்கிற அவார்டு கொடுத்தது உண்மையாகவே ஒரு ஒர்த்து தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் தி அகாடமி இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க. இதில் அவங்க மூக்கம் நுழைச்சாலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம், இதை கண்டுக்காமல் விட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக உண்மையாகவே டிசி ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு சில பைத்தியகார டிசி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதாவது டிசியை பற்றி தப்பாக பேசினா அந்த இடத்துல வந்து டிசியை பற்றின உண்மைகளை பேசி டிசி யூனிவர்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற வேறு லெவல் டிசி ஃபேன்ஸ் நான் பார்த்துருக்கேன். பட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மார்வல் வீடியோ போடும்போது டக்குன்னு உள்ள வந்து டிசி தான் கெத்து, டிசி தான் மாசு, மார்வல் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு பைத்தியக்கார டிசி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பைத்தியக்கார டிசி ஃபேன்ஸ் ஒரு சிலவங்க பண்ண வேலையால தான் இன்னைக்கு இந்த மூவியோட அவார்டே ஒரு ஃபேக்கான ஓட்டிங்ல வந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது, இதுவும் அஃபிஷியலா அகாடமி கிட்ட இருந்து வரல, ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் தான். இந்த அவார்டுக்காக ஓட்டிங் பண்ண அந்த ஆன்லைன் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ்ல வெறும் 20 அக்கௌண்ட் தான் ஃபேக்கான ஐடி, அதை யாரோ கிரியேட் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 ஐடியை நாங்கள் ஆல்ரெடி பேன் பண்ணிட்டோம், மற்றபடி மீதி எல்லா அக்கௌண்ட்ஸுமே ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ் தான், ஒரிஜினல் ஓட்டிங் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது ரெண்டுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஃபேக் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிற அந்த நியூஸும் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் இது எல்லாமே ஒரிஜினல் அக்கௌண்ட் தான், 20 அக்கௌண்ட் தான் ஃபேக்குன்னு சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனும் கன்ஃபார்ம் ஆகலை. எதுவாக இருந்தாலும் தி அகாடமி சொல்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையாகவே இப்படியே தான் நடந்திருக்குமா இல்லை இதெல்லாம் பொய், வேணுமனே எவனோ டிசி யூனிவர்ஸ் மேலே அதுவும் ஜாக் ஸ்னைடரோட மூவி மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட கருத்து இது தான், கண்டிப்பாக இது ஃபேக்கான நியூஸாக தான் இருக்கும், ஏன்னா அந்த மூவி ஒரு ஒர்த்தான மூவி தான், அந்த சீன் ஒரு ஒர்த்தான சீன் தான். இந்த பெஸ்ட் சேர் மூமெண்ட்டுக்காக ஒரு சில வேறு சீன்ஸும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குடா இந்த சீன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இந்த சீன் வேறு லெவல் சீன், வின் பண்ணதுக்கும் ஒர்த்தான சீன் தான்.